அல்சர் புண்ணு தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டுற வேண்டாம். ஏன்னா அல்சர் புண்ணு கேன்சராக மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டடி சொல்கிறது என்னென்னா 2-20% வரைக்கும் நம்ம நார்மலாக பார்க்குற அல்சர் புண்ணுகள் கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வயிறில் யூஸ்வலாக ஒரு புண்ணு ஏற்படுது அப்படின்னா உடம்பு என்ன பண்ணணும்னா அதை ஹீல் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் ஒரு ஃபேக்டரை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு தப்பை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த புண்ணு ஆறாத புண்ணாகும். இந்த ஆறாத புண்ணு கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் காமனானா ஃபுட், அது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ரெண்டாவது லிக்கர் ஆல்கஹால். மூணாவது ஹெச் பைலோரிங்கிற இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம வயரோட பிஹெச் பார்த்தீங்கன்னா pH 2, அதாவது எந்த ஒரு கிருமினாலையும் சர்வைவ் பண்ண முடியாத அளவு ஒரு pH உள்ளது தான் இந்த pH 2ங்கிறது. இதுலேயும் ஒரு கிருமி வந்து சர்வை பண்ணுதுன்னா அதுதான் ஹெலிகோபாக்டர் பைலோரை ஆர் ஹெச் பைலோரைன்னு சொல்லுவோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நாளாக அல்சர் புண்ணு சரியாகாமல் இருந்ததுன்னா நீங்கள் எண்டோஸ்கோப் பண்ணி இந்த ஹெச் பைலோரி பாக்டீரியா இருக்கா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் சிம்பிளி டேக்கிங் 2 weeks ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அதனால் நம்ம நீண்ட கால அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு கேன்சரை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும்.